சட்டப்பேரவையில் காகிதம் இல்லாமல் மின்னணு முறையில் பட்ஜெட் தாக்கல் செய்வது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக பேரவைத் தலைவர் அப்பாவு கூறியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நவீன தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப அவை நடவடிக்கைகளை மேற்கொள்வது தொடர்பாக சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் என்று தெரிவித்தார். இதற்காக உறுப்பினர்களுக்கு கையடக்க கணினி வழங்குவது குறித்தும் பரிசீலிக்கப்பட்டு வருவதாக அப்பாவு தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை வசதிகளை மேம்படுத்தும் வகையில் யாத்ரா டாட் நிறுவனத்துடன் மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சகம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள சுற்றுலாத்துறை விடுதிகளில் தங்கும் வசதியை அனைவரும் எளிதாக அணுகும் வகையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. சுற்றுலாத்துறை மற்றும் யாத்ரா டாட் காம் ஆகிய இரண்டு நிறுவனங்களும் சாத்தி மற்றும் நிதி ஆகிய தொழில்நுட்பங்களில் பதிவு செய்ய இதன் மூலம் வழிவகுக்கப்பட்டுள்ளது. கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிராக உள்ளூர் சுற்றுலாத்துறை தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் இதன் மூலம் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு மத்திய அரசு இதுவரை 16,50,000 மெட்ரிக் டன் உணவு தானியங்களை வழங்கியுள்ளது. கொரோனா பெருந்தொற்று காலத்தில் மத்திய அரசு பிரதமரின் ஏழைகள் நலன் காக்கும் உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் மற்றும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு உணவு தானியங்களை வழங்கி வருகிறது. சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் கூட்ட அரங்கில் நடைபெற்ற இச்சந்திப்பின் போது பேசிய இந்திய உணவுக் கழகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் நசீம், தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் தகுதியுடைய 3,57,00,000 மக்களுக்கு கூடுதலாக 5 கிலோ இலவச அரிசி கோதுமை வழங்க இத்திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரின் பாரமுல்லா மாவட்டத்தில் ராணுவத்தின் சார்பில் சிறப்பு குழந்தைகளுக்கு ஓவியம் மற்றும் கலை போட்டிகள் நடத்தப்பட்டது. 12 வயதிற்குட்பட்ட சிறப்பு குழந்தைகள் மிகுந்த ஆர்வத்துடன் நடனம், இசை, பேச்சு என பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டனர். மூத்த ராணுவ வீரர்கள் மற்றும் உயரதிகாரிகளோடு குழந்தைகளும் அவர்களின் பெற்றோர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். போட்டிகளில் கலந்து கொண்ட சிறப்பு குழந்தைகள் ராணுவத்தின் முன்னெடுப்புக்கு பாராட்டு தெரிவித்தனர். உத்தரப்பிரதேசத்தின் கோமதி நதிநீர் மேம்பாட்டுத் திட்டத்தில் முறைகேடு நடந்ததாக எழுந்த புகாரின் பேரில் 40-க்கும் மேற்பட்ட இடங்களில் சிபிஐ சோதனை நடத்தியுள்ளது. 407 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான அந்த திட்டத்தின் பல்வேறு பணிகளின் செயலாக்கத்தில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டது. அதன் அடிப்படையில் லக்னோ, ஆக்ரா, காசியாபாத், மீரட் உட்பட உத்தரப்பிரதேசத்தின் பல்வேறு இடங்களிலும், கொல்கத்தா, ராஜஸ்தானின் ஆல்வார் போன்ற இடங்களிலும் சிபிஐ சோதனை நடத்தியது. அப்போது கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் இந்த திட்டத்தில் தொடர்புடைய 189 அரசு மற்றும் தனியார் அதிகாரிகள், நபர்கள், நிறுவனங்கள் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. பல்வேறு பணியிடங்களுக்கான முடிவுகளை மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் இறுதி செய்துள்ளது. சம்பந்தப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு முடிவுகள் தபால் மூலம் தனியாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் கூறியுள்ளது. ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் இந்த முடிவுகள் இறுதி செய்யப்பட்டதாகவும் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில்வே துறையில் தொழில்நுட்பம் சாராத பல்வேறு பிரிவுகளுக்கான 7வது மற்றும் இறுதிக்கட்ட தேர்வுகள் இம்மாதம் 23ஆம் தேதி தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்பம் சாராத பிரிவுகளுக்கான காலியாக உள்ள 35,781 பணியிடங்களுக்கான 6 கட்ட தேர்வுகள் நடந்து முடிந்துள்ளன. இந்நிலையில் 7வது மற்றும் 8வது கட்ட கணினி சார்ந்த தேர்வு கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டது. இத்தேர்வுகள் தற்போது இம்மாதம் 23, 24, 26 மற்றும் 31 ஆகிய தேதிகளில் விண்ணப்பதாரர்களின் சொந்த மாநிலங்களையே எழுதுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது. வெளிநாட்டிலிருந்து பணம் பெற்றிருத்தல் தொடர்பான வருமான வரி படிவங்கள் மின்னணு தாக்கல் செய்வதற்கான காலக்கெடு நீட்டிக்கப்பட்டுள்ளது. 15CA, 15CB என்ற குறிப்பிட்ட அந்த படிவங்களை மின்னணு தாக்கல் செய்வதற்கு முன்னதாக ஜூன் 30ஆம் தேதி வரை காலக்கெடு விதிக்கப்பட்டிருந்தது. தற்போது இம்மாதம் 15ஆம் தேதி வரை தாக்கல் செய்யலாம் என்று நீட்டித்து மத்திய நேரடி வரிகள் வாரியம் அறிவிப்பு வெளியாகியுள்ளது.